அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ஈசி வியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு டுடேஸ் ப்ராப்ளம்ல ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட், பிளானிங் அசிஸ்டன்ட் அந்த எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஆப்டிடியூட் குவஸ்டின்ஸ் தான் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம். அதுல 23வது கேள்வி பாருங்க. இதுவும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம் தான். ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ரூபீஸ் 15,625 ஃபார் 6 மந்த்ஸ் அட் 16% பர் ஆனம் காம்பவுண்டட் குவார்ட்டர்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரூபாய் 15,625 ஆறு மாதங்களுக்கு 16% ஆண்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்தால் காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம். பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 15,625 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது என் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஆறு மாதங்கள். அதே மாதிரி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆறுங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க, 15% பர் ஆனம் வருஷத்துக்கு 16%. ஆனால் இங்கே வந்து காலாண்டுக்கு ஒரு முறை வந்து வட்டி சேர்க்கப்படுகிறது அப்படின்னு இருக்காங்க. இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அமௌண்ட் ஈக்குவல் டு நம்ம ஃபார்முலா என்ன போடுவோம், பி ஆஃப் 1+R/100 த ஹோல் பவர் என் அப்படின்னு போடுவோம். இங்கே குவார்ட்டர்லி காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி சேர்க்கப்படுகிறது. அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா R/4, இங்கே 4N, அவ்வளோதான் உங்களுக்கு ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ 15,625 ஆஃப் 1+R உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 16%. அப்போ R/4 அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 16/4=4%. அப்போ இங்கே நம்ம 4 போட்டுக்கலாம். Divide by 100. இங்கே n அப்படிங்கிறது 4nங்கிற உங்களுக்கு ஃபார்முலா வந்திருக்கா. இப்போ 4 × nங்கிறது இங்கே 6 மந்த்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 6 மந்த்ஸுங்கிறப்ப நம்ம மந்த்தில் கொடுத்து என்ன பண்ணுவோம், 6/12 அப்படின்னு போடணும். அப்போ இங்கே 6/12 போட்டிங்கன்னா இது ரெண்டாக அடித்தோம்னா 2, இது 1 டைம், இது 2 டைம், இது அடித்தோம்னா 2. அப்போ 2 இது வந்து நீங்கள் இந்த கால்குலேஷன் போடாமே போட்டுக்கலாம். அதாவது வருஷத்துக்கு 12 மாதம் இருக்குது, அதில் 6 மாதம், 6 மாதத்தில் எத்தனை குவார்ட்டர் இருக்குதுன்னு பார்த்துட்டோம்னா 2 குவார்ட்டராக வரும். அப்போ இங்கே நம்மளுக்கு என்னது, 2 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ 15,625 104/100 இது பண்ணுறப்ப 104/100 த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ 15,625 × 104/100 இப்போ இதை சிம்பிளை பண்ணோம்னா 4th டேபிளில் இது 26 டைம்ஸ் வரும், இது 25 4s are 100. இப்போ இங்கே 26 25. இப்போ 15,625 இந்த 2 25 கேன்சல் பண்ணலாம். இது 1 டைம் எடுத்தோம்னா 625 வரும். மறுபடி 25 25 625, அப்போ இங்கே 25 வரும். அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது, 25 × 26 × 26 அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு 16,900 அப்படிங்கிறது கிடைக்கும். இது என்னது, அமௌண்ட்டு. அப்போ அமௌண்ட்டுங்கிறது எது ரெண்டும் சேர்ந்தது, அமௌண்ட்டு. அமௌண்ட்டுங்கிறது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் சேர்ந்தது தான் அமௌண்ட்டு. அப்போ நம்மளுக்கு இங்கே இன்ட்ரெஸ்ட் மட்டும், கூட்டு வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும் அப்படிங்கிறப்ப இந்த பிஏ இந்த சைடு கொண்டு வந்தோம்னா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல்னு வந்துடும். அப்போ அமௌண்ட் இங்கே என்ன வந்திருக்குது, 16,900. பிரின்சிபல் அமௌண்ட் எத்தனை, 15,625. இப்போ இதில் நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 10ல 5 போச்சுன்னா 5, 9ல 2 போச்சுன்னா 7, 8ல 6 போச்சுன்னா 2, இங்கே 1. இப்போ 1,275. அப்போ நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்னது, 1,275. இதுவே நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு போடுறீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எப்படி அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு ஃபார்முலா PNR/100. இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் என்னது, இதே 15,625. இங்கே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறப்ப நம்ம ஒவ்வொரு 2 குவார்ட்டருக்கும் கண்டுபிடிக்கணும். இன்ட்டு இங்கே nங்கிறது 1 தான் வைப்போம், ஏன்னா ஃபஸ்ட் குவார்ட்டர், அதுக்கடுத்து ஃபஸ்ட் குவார்ட்டரில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டு மறுபடியும் ஆட் பண்ணி தான் செகண்ட் குவார்ட்டரில் கால்குலேட் பண்ணுவோம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா அதுதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸு. அப்போ 6ங்கிறது உங்களுக்கு என்னது, இங்கே 4% கண்டுபிடிச்சிருக்கு. டிவைட் பை 100. இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா இங்கே 25. இப்போ 25 15,625 கேன்சல் பண்ணோம்னா 625 கிடைக்கும். அப்போ இங்கே ஃபஸ்ட் குவார்ட்டரில் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடச்சிருக்கு, 625. அப்போ செகண்ட் குவார்ட்டரில்
உங்களுக்கு பிரின்சிபல் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 15,625. அது கூட இந்த இன்ட்ரெஸ்ட்டை ஆட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு பிரின்சிபல் கிடைக்கும். ஜீரோ பேலன்ஸ் ஒன் இங்கே 5 ஆகும், இது வந்து 3 ஆகும், இது 6 ஆகும். பாருங்க ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இங்கே வந்து 16,250 இதை ஆட் பண்ணோம்னா 16,250 கிடைக்கும். இதுதான் நம்ம பிரின்சிபலாக இருக்குது. அப்போ இன்டூ ஒன்னுங்கிற இது என்னென்னா உங்களுக்கு என், அப்புறம் 4 டிவைட் பை 100, இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இது வந்து 25 வரும். இங்கே 16,250 25 இருக்குது. இப்போ 5 டேபிளில் 25 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 டைம் வரும். இது பார்த்தோம்னா 6 டைம்ஸ் வரும். அப்போ பேலன்ஸு 150 இருக்கும், பேலன்ஸ் 12, அப்போ 125, 25 ஃபைவ் சார் 125 வரும். அப்போ இங்கே 5 இந்த 0 அப்படியே போட்டுக்கலாம். அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு செகண்ட் குவார்ட்டரில் 650. அப்போ இந்த ரெண்டு குவார்ட்டரை ஆட் பண்ணோம் அப்படின்னா 625 650 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு சிம்பிள் அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கிறது கிடைச்சிடும். அதே 1275 தான் இருக்குது. நீங்கள் இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் வேணும், உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.